வணக்கம், நான் ரன்னிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்குமான போர் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ அப்படியே ட்ராக் மாறி, அப்படியே திசை மாறி, ஹமாஸ் இயக்கத்தினர் வந்து இப்போ இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான பிரேக்கிங் என்னென்னா, நம்மளுடைய ரஷ்யாவோட அதிபராக இருக்கக்கூடிய புதின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதல்களை நிறுத்துங்க, தாக்குதலை நிறுத்துங்க, ரெண்டு பக்கமும் பொறுமையான ஒரு அமைதியான விஷயம் தேவைப்படுது, ரெண்டு பக்கமும் அமைதி தேவை. ஏன் அப்படின்னா, முன்னாடி அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இயக்கத்தினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் இஸ்ரேல் வந்து ஹமாஸை வந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க, காசா பகுதியை அழிச்சாங்க. இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்தினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ பொறுமை தான் முக்கியம், அமைதி தான் முக்கியம் அப்படின்ட்டு ரஷ்யாவோட அதிபர் புதின் சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹமாஸ் இயக்கம் வந்து இன்ன வரைக்கும் இருக்கா? காசா பகுதி காலி ஆகி போச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. காசா முடிஞ்சு போச்சு, காசால வந்து ஹமாஸ் இயக்கத்தினரே இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ ஹமாஸ் இயக்கத்தினர் இன்னும் இருக்காங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்போ வந்து மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்களே, அப்போ உண்மையாவே ஹமாஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க போரை வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். உண்மையை சொல்லணும்னா, ஹமாஸ் இயக்கத்தினர் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? 11 லட்சம் பேர் இந்த காசா பகுதியில், வடக்கு பகுதி இருக்கு, காசால வடக்கு பகுதியில 11 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. இந்த 11 லட்சம் பேரை நீங்க வெளியேறிங்க, நீங்க அகதிகளா வேற எங்கேயாவது போயிருங்க, நாங்க வந்து தரைவழி தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்றாங்க. அப்ப தரைவழி தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, 11 லட்சம் பேரை வெளியில போங்கன்னு சொன்னா ஹமாஸ் இயக்கம் சும்மா இருக்குமா? இருக்காது. அவங்க மீண்டும் வந்து இப்ப நிறைய குண்டுகளை வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, எந்த பக்கம் ஆதரவா இருக்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் பக்கம் ஆதரவா நிறைய பேர் இருக்காங்க. பாலஸ்தீனம்னா நீங்க எதுவும் குழம்பிட வேணாம். பாலஸ்தீனங்கிறது வந்து ஒரு நாடு, அதுலதான் காசாங்கிற ஒரு பகுதி இருக்கு. காசாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹமாஸ் இயக்கத்தினர் இருக்காங்க. அப்ப பாலஸ்தீனங்கிற ஒரு நாட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க தான் ஹமாஸ் இயக்கத்தினர். இந்த ஹமாஸ் இயக்கத்தினர் காசால இருக்காங்க, காசாங்கிற ஒரு பகுதி பாலஸ்தீன நாட்டுல வருது. சரியா? சரி, மேட்ருக்கு வருவோம். இப்ப தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கொண்டு போய் நிறைய வந்து அந்த பீரங்கி குண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லை பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மீண்டும் வந்து தரைவழி தாக்குதல் நடத்த போறாங்களா நடத்த மாட்டாங்கலாம் தெரியல. ஆனா வந்து இப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அமெரிக்காவோட முன்னாள் அதிபர், உங்க எல்லாருக்குமே தெரியும்ல யாரு, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க அவர் ஜோ பைடன் எடுக்கிற முடிவுகள்லாம் சரியா இருக்கா? ஒரு ஜோ பைடன் வந்து எடுத்த முடிவுகள் தவறுங்க, அவர் சொல்றதெல்லாம் தவறான விஷயம். இப்ப வந்து இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இருக்கு, ஒரு அமைப்பு தெரியும்ல, ஹிஸ்புல்லா அமைப்பு, அந்த அமைப்பு வந்து உள்ள வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும், ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிறைய பிரச்சனை வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய முன்னாள் அதிபர், அமெரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்த ட்ரம்ப் அவர்கள். இப்போ மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால அந்த வெஸ்ட் பேங்க்னு ஒரு ஏர் இருக்குல்ல, மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க, அங்கே எங்க இஸ்ரேல்ல மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில நிறைய பேர் தொழுகைக்கு போயிருக்காங்க. தொழுகைக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இப்போ ஈராக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அரபு கண்ட்ரீஸ் எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுனா நீங்க மறந்துடக்கூடாது, பாலஸ்தீனத்துல தான் காசாங்கிற ஒரு பகுதி இருக்கு. காசாவுக்கு வந்து சப்போர்ட்டா, பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க தான் ஹமாஸ் இயக்கத்தினர். ஹமாஸ் இயக்கத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கு, ஈரானு, அதுக்கப்புறம் வந்து ஜோர்டன், இது போன்ற அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே சப்போர்ட்டா இருக்காங்க. இப்ப பக்கத்திலேயே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காசாங்கிற பகுதிக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோர்டன்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த ஜோர்டன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால இந்த தொழுகை நடத்திருக்காங்க. தொழுகை நடத்தும் போது எல்லாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஜோர்டன் பகுதியில வந்து அந்த எல்லை பகுதியில உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பாலஸ்தீன மக்கள் இங்க குறிப்பா வந்து காசா பகுதி மக்கள் இப்படி எல்லாம் துடிச்சு சாப்பாடு இல்லாம, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வந்து இறந்துகிட்டு இருக்காங்களே, அதை தாங்க முடியல. ஏன்னா வந்து ஜோர்டன்ங்கிற பகுதிக்குள்ள ஈஸியா வந்து காசா பகுதியில இருந்து அப்படியே ஜோர்டன் பகுதிக்குள்ள ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம் அகதிகளா, அவங்க ஒத்துக்கிறாங்க. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய அங்க இஸ்ரேல் ராணுவம் ஒத்துக்க மாட்டேங்குது இல்ல. இப்ப என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல.
அமெரிக்கா வந்து தொடர்ந்து நாங்க நிக்கிறாங்க உங்களோட அப்படிங்கறத வந்து ஜோ பைடன் கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்ன நடக்க போகுது, இந்த போர் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்க போதா, எப்படி இதுக்கு முடிவு இருக்குமா இருக்காதா, ஹமாஸ் இயக்கத்துக்கு வந்து எத்தனை பேர் இப்படி எல்லாம் ஆதரவு பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் இந்த போர் இப்படியே நீண்ட காலம் போகப்போதா, எல்லா நாடுகளும் ஒன்றுபட்டு எப்ப பேச போறாங்க, ஐநா சபை தொடர்ந்து கவலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. கவலை தெரிவிக்கிறத விட்டுட்டு இதை பத்தி எப்படி பேசி முடிவு முடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்து இப்ப வருவது போல ஒரு பக்கம் இருந்தாலும், அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரில அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் மேட்டரா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப ஹமாஸ் இயக்கத்தினர் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து திடீர்னு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் உண்மையா அவங்க பண்றது நியாயமான விஷயமா, இல்ல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றது நியாயமா, யாரு பண்றது நியாயம், ரெண்டு பேர் பக்கம் தப்பு இருக்கா, யாரு பக்கம் தவறு ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல வந்து முக்கியமான தவறு பண்ணது முத யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹமாஸ் இயக்கத்தினர் தான். அவங்க பண்ணது வந்து அவங்களுடைய பாலஸ்தீனங்கிற ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. சரி, எதா இருந்தாலும் இந்த போர் முடியணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய எண்ணமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாலஸ்தீனம் அதுக்கடுத்து இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய போரை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம், நன்றி.